இந்த மாதிரி எடுத்துக்கு நான் எப்பவும் வந்ததே இல்ல. எப்பவுமே காபி டே ஷாப்பிங் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பப்ளிக் கிளப்ல எல்லாம் சுத்தணும்டி. எனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்ல. நஷ்டமும் இல்ல. எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் நீ எனக்கு கம்பெனி கொடு பஸ். சரி, என்ன குடிக்கிற? ஹாட்டா கோல்டா? ஒண்ணும் வேண்டாம். மானத்தை வாங்காத. ஜூஸ் கொண்டு வர, பீர் மாதிரி பில்டப் பண்ணு. யாராவது நல்ல சவுண்ட் பார்ட்டி வந்தா செட் பண்ணிடு. லைஃப் செட்டில் ஆயிடும். ஓகேவா? நான் இப்ப வரேன். ஒரு மாசமா காஃபி டேல நீங்க வீசின கப், அப்புறம் கோயில்ல நீங்க சாப்பிட்டு வீசின தேங்காய் தொட்டி. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் உங்களை கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? I'm a software engineer. என்னோட salary 10 lakhs per annum. செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். சொந்த கார் இருக்கா? தூக்கிடலாம். மாசத்துக்கு 4. வயசாயி போன அப்பா அம்மா, கல்யாண வயசுல அக்கா தங்கச்சி, படிச்சிட்டு இருக்க தம்பி, உனக்கு இருக்காங்களா? அம்மா இல்லடா, அப்பா இல்ல, அக்கா தங்கச்சி யாரும் இல்ல. ஏ நிரஞ்சன். ஏய் நானே. சாரி தோ நிரஞ்சன். அனெக்ஸ்ட் சைட் ஏதாவது இருக்கா? ஓ இருக்கே, -2. கண்ணை கேக்கல. ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு சைட் சாஸ்தி ஆயிடுச்சு. எங்க வச்சுக்கணும் தெரியாம ரீசெண்டா டெவலப்மெண்ட்ல போட்டோம். எங்க வச்சிருக்கீங்களோ? சொந்த வீடு இருக்கா? ராஜ்பவன் ரெடியா இருக்கு. பேங்க் பேலன்ஸ்? பேங்க் பேலன்ஸ் என்ன பெருசா? மொத்தமா ஏடிஎம்ஏ கொண்டு வந்து கொடுத்துருவான் இல்லடா. யா ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணனும்னா அட்லீஸ்ட் 1 crore வேணும். 10 வருஷம் ஆகும் நீ அத சம்பாதிக்க. அதுக்கு அப்புறம் உனக்கு வயசும் இருக்காது, ஏ மேல ஆசையும் இருக்காது. ஆஃப்டர் ஆல் கோடி அது கோயில தட்டிடுவோம். அடுத்து அம்மா தாயே, உங்களோட வாழ்க்கை நடத்த என்ன மாதிரி ஆள் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். உனக்கு ஒரு பெரிய திருடம் தான் என்ன பாப்பா அப்படி இடிச்சிட்ட? இடிச்சுட்டு பொட்டு வேற வச்சுட்டு போற அப்படின்னா செத்துட்டேன் நினைச்சியா? ஆம்புலன்ஸ்க்கு போன் கூட பண்ண மாட்டியா? அப்படியே அனாதை போன மாதிரி விட்டுருவியா? அது அந்த பொட்டு இல்லங்க, நான் கோயில இருந்து வந்தேன். உங்களுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு தான் வெச்சேன். நல்ல பொண்ணுடா. சரி, போ மேட்ரிக் போ. மேட்ரிக் வா. அது நீ கொஞ்சம் திரும்ப. ஓ நான் திரும்பிக்கிறேன். நீ அந்த சாஃப்ட்வேர் ஆள் கூட பேசின எல்லாத்தையும் கேட்டேன். உன் மேரேஜ் ஃபைல் மொத்தமும் என்கிட்ட இருக்கு. ஸோ உன் ட்ரீம் பாய் நான் தான். உனக்கு ஓகேனா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹே, உனக்கு புரியலையா? இங்கிலீஷ் சொல்ல. சாஃப்ட்வேர் கமிங். See, he. Parents call. அது. Police call. Yeah. Money arrange. Correct. இப்பதானே வந்த. அதுக்குள்ள செட் பண்ணிட்டியா? பையன் செம்ம சவுண்ட் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. இவன் எவனும் இல்ல, ஆக்சிடென்ட் பார்ட்டி. Cheers. அப்பா. எல்லாத்தையும் குடிச்சிட்டியாடா? இந்த கேம் பிராண்ட். அப்பா. உனக்கு பிராண்ட் மட்டும் தான் தெரியும், எனக்கு பேண்டேடே போட தெரியும். ஆக்சுவலா நமக்குள்ள எதுக்கு பிராண்ட் எல்லாம் சொல்லுவோம்? இவங்களோட என்ன பேச்சு? வா போலாம். மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? ஏய் பாப்போம் பாப்போம். கண்டிப்பா நான் அந்த பொண்ணு மேல காதல விழுந்துட்டேன். நீ விழுந்துட்டியா? அப்போ டபுள் மேரேஜ் பண்ணிக்கலாம். டபுள். ஓகே. இன்ன கரை என்ன கருமண்டா இது? சார் இந்தாங்க சார் உங்க கார் ரிமோட். அது எங்க டிவி ரிமோட். மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க சார். சாரி, ஒன்னும் நினைச்சுக்காதீங்க பிரதர். சாரி எதுக்கு சார்? இது நீங்க டெய்லி பண்ற வேலை தானே? கரெக்டா புரிஞ்சுக்கீங்க. ஐ லவ் யூ. யாரா விசில் அடிக்கிறது? ஹலோ ஹலோ, ஐ எம் ரமேஷ். ராஜா ராணி. ராஜா ராணி ரமேஷ். ஒருத்தர் வீட்டுல விட்டு
சரி வா தம்பி, அட்ரஸ் சொல்லு. ஓகே ஓகே பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. உங்க வண்டி தான், ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, தாராளமா ஏறுங்க. டிரைவர் வண்டி ஏறுப்பா, வண்டி ஏறு. நீ ஒன்னும் கவலைப்படாத, இது நான் எப்பவும் பண்றது. தம்பி ரூட் சொல்லு. ஜூப்ளீஸ் ஜூப்ளீஸ் வந்துருச்சு. அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு, இங்கிருந்து லெஃப்ட் எடுத்துக்கோ. லெஃப்ட் ஒன்னு ரெண்டு மூணு, இங்கிருந்து ரைட் எடுத்துக்கோ, மூணாவது வீடு. ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்து அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான். ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்தா? ஆமாம் பாஸ், ஃபுல்லாக தண்ணி அடிச்சானா தெருலாம் டபுள் டபுளாக தெரியும். இதே ஸ்ட்ரீட் லைட்டை நம்பினா டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு. கரண்ட் போயிடுச்சுன்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். தம்பி நீ சாதாரண ஆள் இல்லப்பா. நீங்க விட்டுட்டேன்ியா கிரிமினல் மாதிரியே இருக்கும். ஆஹா, உங்கள சொல்லுங்க, தலாஷ் சினிமா பத்தி பேசிட்டு இருந்தேன். நானும் பாத்தங்க, நல்லா இருந்துச்சு. லிஃப்ட் குடுக்குறேன் வாங்க. ஏய் போலாம். ஆஹா, நோ தேங்க்ஸ், நீங்க போங்க. ஏய் சல், இவன் செம்ம சவுண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கான். இப்ப லிஃப்ட் கொடுப்பான், அப்புறம் கிஃப்ட் கொடுப்பான். பாப்பா நீ பயங்கர ஷார்ப், சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆயிடும். உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்? கரெக்ட் சிஸ்டர், இது நீங்க டெய்லி போற பஸ் மாதிரி நினைச்சுக்கங்க. வாங்க. அப்போ காசு கேப்பீங்களா எங்ககிட்ட? நல்ல ஜோக். வாட் எ ஜோக். இந்த ஜோக் எல்லாம் கார்ல உட்கார்ந்து சொல்லுங்க. வாங்க வாங்க. என்ன காலியா ரோட்ல சுத்துறீங்க? ஸ்கூலுக்கு. இன்னுமா ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அவ்வளவு சின்ன குழந்தைங்களா? நாங்க டீச்சர்ஸ். ஓ மிஸ் அம்மாங்களா? பர்மனண்டா? அது உனக்கு அனாவசியம். சரிதான். உங்க பேர் என்ன? அம்மு. கம்மா? அம்முடா இடியட். அனாவசியம். என்னமா சொன்னடா, கொட்டேஷன் போட்ட மாதிரி. எனக்கு என்னமோ செருப்பால் அடிச்சா மாதிரியே இருக்கு. டேய், நான் அர்ஜென்ட்டா சின்ன குழந்தையா மாதிரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போல இருக்கு. இந்த வயசுல சேர வேண்டியது இந்த ஸ்கூல் இல்லடா, அது வேற ஸ்கூல், நைட் ஸ்கூல். ராத்திரியில மெழுகுவத்தி ஏத்தி படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. போடா. சி, ஜக்கு பாய் போன் பண்றாரு, போ 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 போயிட்டாரு. யாதவ், ஒரு பேட் நியூஸ். நமக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி சைனாலேருந்து ஷிப் மூலமாக லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் நாட்டுக்குள்ளே என்டர் ஆக போகுது. இதை செய்ய போகிறது இவன் தான். இவ்வளவு பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஸ்டேட்டே பாழாக போயிடும் சார். பாழாக போகிறது ஸ்டேட் மட்டும் இல்லை, நாடு மொத்தமும் தான். இந்த இல்லீகல் வெப்பன்ஸை யாருக்கு சப்ளை பண்ண போகிறாங்க சார்? அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் யாதவ். அதுக்கு தான் இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கொஞ்சமா புத்தி இருக்கா? நிறைய இருக்கே. ஸ்கூல் முன்னாடி யாராவது சிகரெட் குடிப்பாங்களா?
கோயில் முன்னாடி சரக்கு வைக்கிறது, ஸ்கூல் முன்னாடி சிகரெட் வைக்கிறது தப்பு இல்ல, தம் அடிக்கிறது தப்பா? அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்ல? ச்சே, இனிமே லைஃப்ல தம்மே அடிக்க மாட்டேன். உன் ஸ்கூல் முன்னாடி ஏன் திரும்பி உட்கார்ற? போக மாட்டியா? இங்க நாங்க வர்க் பண்ணோம், இங்க நியூசன்ஸ் பண்ணாத. ஓகே, நியூசன்ஸா? நா இனிமே லைஃப்ல உன்ன கல்லப்பட மாட்டேன். இந்த ரோட்ல பா. நீ ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? அதில்லப்பா, அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி வந்தா ஸ்கூல் முன்னாடி உட்கார்ந்து சிகரெட் வேற குடிச்சிட்டு இருந்தான். நான் போய் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். இனி இந்த ஸ்ட்ரீட் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, அவனை நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். என்னடி யூஸ் பண்றது, அவன் என்ன வாஷிங் மெஷினா? அப்போ எப்பவுமே ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை ஏமாத்தணுமா? அவன் கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தா ஃபுல்லா சொரண்டி அனுப்பிருக்கலாம். என்னத்த சொரண்ட போறீங்க? வெக்கவால கண்ணுல படமாட்டேன்னு சொன்ன அது உங்க ஸ்கூல் ரோட்ல, அது ரோட் நம்பர் 11, இது ரோட் நம்பர் 12. நான் வாக்கு கொடுத்தா மாறமாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருவேன். எம்எல்ஏயா? வேணாங்க, நானே ரூட்டை மாத்திக்கிறேன். போலீஸ்க்கெல்லாம் பயந்து இல்லைங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணு ஸ்டேஷனுக்கு போறது பிடிக்காம தான். ஆமா, உங்க பிரச்சனை தான் என்னங்க? நான் உங்களை டெய்லி ஃபாலோ பண்றேன், ஸ்கூலுக்கும் வரேன். ஸ்கூல் பசங்க என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து கெட்டு போயிடுறாங்க, அதானே? இதுக்கு எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னையில இருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸா டெய்லி பேசலாம், ஃப்ரெண்ட்ஸா டெய்லி மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே தானே? அதான், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே தானே? சூப்பர் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை. என்னடி இது, எல்லாரும் சண்டை போட்டா பிரிஞ்சிடலாம்னு சொல்வாங்க, இவன் என்னடா சேர்ந்துக்கலாம்னு சொல்றான். சரியான கில்லாடிடி இவன். ஏய் ராணி, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஒரு ரேஷன் கார்டு இல்ல, ஓட்டர் ஐடி இல்ல, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கூட இல்லடா. ஆனா அந்த பொண்ணு என் வாழ்க்கைக்கு ஒரு ஆதார் கார்டு மாதிரி தெரியறா. பைத்தியக்கார, நீ முன்னாடி சொன்ன எல்லாம் இருந்தா தான் ஆதார் கார்டே கிடைக்கும். அதெல்லாம் தெரியாதடா. டே ராணி, முன்னாடி எல்லாம் பர்ஸ்ல பணம் வச்சுக்கணும்னு தோணுண்டா. ஆமா, பர்ஸ் எங்க? ஆனா இப்போ பர்ஸ்ல அந்த பொண்ணோட போட்டோ வச்சுக்கணும்னு தான்டா தோணுது. ஆனா எனக்கு என்னடா குறைச்சல், மாசத்துக்கு 4 கார் ஈஸியா தூக்கிடுவேன். அப்படியா? என்னமோ சாப்ட்வேர் கம்பெனில 4-5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி பெருமையா சொல்ற? ஏய், அது கூட பண்ணிடலாம்டா. ஏய், நீ அந்த பொண்ணு மனசை திருடணும்னா முதல்ல இந்த திருட்டு வேலையை நிறுத்தணும். இதுல கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் இரவா இருந்தாலும் புறாவா இருந்தாலும் சுறாவாவே இருந்தாலும் உள்ள போனா பீஸ் பீஸ் ஆயிடும்.